இந்த பிளாஸ்டிக் டப்பா அப்புறம் அந்த சிரஞ்சி இதை வச்சு சூப்பரான ஒரு ஹோம் மேட் யூசேஜ் தான் பண்ண போறோம். இந்த சிரஞ்சில அந்த எஜ்ஜு பகுதி தேவையில்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க. இது போல அடுத்து என்ன பண்ணுறோம்னா, அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் கீழேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம கட் பண்ண சிரஞ்சு வச்சுக்கிறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வச்சு ரவுண்ட் போட்டுக்கிறேன் அப்படியே. இப்போ இந்த ரவுண்ட் அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணால், ஒரு கம்பி ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே ஹீட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த ஓட்டம் எந்த அளவுலாம் கரெக்டாக அந்த சிரஞ்சு உள்ளார போகிற அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த சிரஞ்சில் ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன் பாருங்கள். இது போல் மீடியமாக வச்சு போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணேன்னா, குளூ கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கண்ணை வச்சு அந்த சிரஞ்சியை அந்த கரெக்டாக அந்த ஓட்டையில் வச்சு நம்ம ஒட்டணும். கரெக்டாக ஒட்டிடலாம். இதே போல் நம்ம சிரஞ்சில் போட்ட ஓட்டை கீழே வர போல் வச்சு ஒட்டிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சிரஞ்சை ஓப்பன் பண்ணி நம்ம வாட்டர் பிடிச்சிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்ச வாட்டர் டேங்க் தாங்க. கண்டிப்பாக அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.